ஹாய் வீவர்ஸ், ஆர் வஞ்சலாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லஞ்சுக்காக வேண்டி என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு கருவாடு குழம்பு பார்க்க போறோம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன்ல போகலாம். இப்போ பாருங்க, நம்ம அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, நான் குழம்பு மிளகாய் தூளும் சில்லி பவுடர் சேர்ந்து போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா குழம்பு மிளகாய் தூள்ல கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்கும், அதனால அது நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் புளி தண்ணி, அதே மாதிரி கருவாடு, பால் ஊளின்னு சொல்லுவோம்ல அந்த கருவாடு, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் அறுத்து வச்சிருக்கேன், ரெண்டு தக்காளி அறுத்து வச்சிருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம அதை இது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன வத்தல், கடுகு உளுந்து, ரெண்டு மூணு சோம்பு, வெந்தயம். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பாதி வெங்காயம் மட்டும் போடுவோம். இதே தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு லாஸ்டா நம்ம ஊத்துறதுக்காக பாருங்க, தேங்காய் சில்லு, ஒரு வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம். இதை நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்குவோம் முதல்ல. இது லாஸ்ட்ல நம்ம இறக்கு போகும்போது ஊத்துறதுக்காக. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மட்டும் மாறினா போதும். நம்ம கருவாட்டு குழம்புங்கிறதுனால உப்பு வந்து எப்பயும் பார்த்து போடணும். மேக்ஸிமம் இந்த கருவாட்டில் வந்து அவ்வளோ உப்பு பிடிக்காது. நான் பாருங்க, அது நல்லா தலை தனியாக, உடம்பு தனியாக தனியாக பிச்சு போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இதில் உப்பு அவ்வளோவா இருக்காது. நான் இதை என்ன செய்ய போறேன்னா, முழுசாவே போட, இல்லாட்டி ரெண்டாக மட்டும் கட் பண்ணி போட போறேன். இது ரெண்டு, இந்த உடம்பு பகுதி மட்டும் தான் போட போறேன், தலைப்பகுதி போடல. இது ஊற வச்சிருக்கேன், நல்லா ஊறட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கினா, கலர் மாறின உடனே நம்ம மசால் பொடி போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, நம்ம மசால் பொடி போட்டுடலாம். ஒரு பிரட்டு பிரட்டு நம்ம தண்ணி ஊத்திடலாம். தண்ணி நல்லா ஊத்தி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த சமயம் நம்ம கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி உள்ள போட்டுடலாம். நல்லா மீன் மாதிரியே சுரண்டணும். சுரண்டணும் இந்த பார்த்தீங்களா, அதில் செதில்லாம் இருக்கும், தெரியும் பாருங்க, செதில்லாம். இந்த மாதிரி நல்லா மீன் மாதிரியே சுரண்டி நல்லா கழுவிட்டு இப்படி உள்ள போட்டுடலாம். நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் உள்ளே போடலாம், ரெண்டுமே பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது என்னோட மெத்தட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா பாதி இது வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம தேங்காய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷாக நான் வாழைக்காய் புட்டு செய்யறதுக்காக வேண்டி 3 வாழைக்காயை வேக வச்சிருக்கிறேன். வேக போட்டுக்கேன், இப்போ தான் வெந்துட்டு இருக்குது. பாருங்க, வெந்துட்டு இருக்குது. இது அரைப்பதான் வெந்தோம்னா நம்ம எடுத்துடலாம். எடுத்து அப்படியே நம்ம புட்டா தேய்ச்சிட்டு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம்.
நல்லா கிண்டி மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். பார்த்தாலே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா அந்த கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு முக்காவாசி வெந்துருச்சு. நான் உப்பு உப்பு பார்த்தேன், அரை உப்பு இருக்கு. நம்ம பாருங்க உப்பே போடாமலையும் போது அந்த கருவாட்டுல உள்ள உப்பு அரை உப்பு இருக்குது அதுல. அதனால இப்போ நம்ம மீதி அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுடலாம். அதுக்காக தான் நான் முதல்ல இருந்து உப்பு போடாமலையும் கொதிக்க வச்சது. உப்பு போட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அப்படியே உப்பு கரிச்சிடும், நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால ஒவ்வொரு கருவாட்டுலயும் ஒவ்வொரு விதமா உப்பு பிடிக்கும். இதுல வந்து நல்லா நிறைய வயிற்று பகுதியில நிறைய உப்பு பிடிச்சிருக்கும், அதனால பார்த்து இது பண்ணணும். இப்ப நம்ம உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் நல்லா முக்கா பதத்துக்கு வந்தாச்சு. இவ பார்த்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப பாருங்க நான் ஒரு கடாயை வச்சிருக்கிறேன் அடுப்புல, இதுல எண்ணெய் ஊத்திக்கிறேன். இது வந்து வாழைக்காய் புட்டுக்காக எண்ணெய் ஊத்துறேன். சூடாகட்டும். இதுல கடுகு உளுந்து கொஞ்சம் சீரகம், சீரகம் அப்படி கையில எடுத்து இப்படி கசக்கி இதுல போட்டுருவோம். கொஞ்சம் வாசமா இருக்கும் அதுக்காக. இதுல பாருங்க வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை அறுத்து வச்சிருக்கிறேன், சின்ன வெங்காயம் தான் அறுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் அந்த புட்டுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காய மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இங்க பாருங்க நான் நல்லா வாழைக்காய பாதி வேக்காடு வேக வச்சு பெரிய துருவியில வச்சு துருவி வச்சிருக்கேன். நான் தோலோட தான் துருவுவேன். அந்த தோலோட துருவும் பொழுது அதுல உள்ள நார் மட்டும் கடைசியில இந்த மாதிரி மிஞ்சும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா தோலோடயே நம்ம இது பண்ணிடலாம். இப்ப இதுல போட்டுடலாம். வெங்காய மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. பொரியலுக்குலாம் ரொம்ப வெங்காய மிளகா வதங்கணும்லாம் இல்லை, லைட்டா வதங்கினாலே போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ மேல எல்லா இடமும் அப்படி ஒன்றுவோல ஈவனா போடுங்க, அப்பதான் எல்லா இடத்துலயும் பிடிக்கும். இல்லாட்டி ஒரு இடத்துல மட்டும் திறந்து இருந்துட்டு அது உப்பு கரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். இப்ப பாருங்க நல்லா நம்மளுக்கு வதங்கி வச்சு இப்ப தேங்காய் துருவல் போட்டுலாம் மேல. நம்மளுக்கு இப்போ வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப உப்பு பாத்துக்கலாம். உப்பு பாத்துக்கிட்டு நம்மளுக்கு உப்பு இல்லாம மேல நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நம்மளுக்கு ரெண்டு டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கருவாட்டு குழம்பு வாசமே கமகமான அந்த கருவாடு வாசம் அப்படி இருக்கு. பாருங்க அந்த கருவாடு வந்து நம்மளுக்கு உடையாது, அப்படியே இருக்கும். அதனாலதான் நான் அப்படி முழுசா போட்டது, உடையாம அப்படியே இருக்கும். நல்லா இது சுடுசோர்ல ஊத்தி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதுக்கு சைடிஷ் பாருங்க வாழைக்காய் புட்டு. வாழைக்காய் புட்டு வந்து நல்லா ஒரு நம்ம என்ன சொல்றது, நாட்டு வாழைக்காய், நாட்டு வாழைக்காய் புட்டு. இது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும், ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.